காலிஃப்ளவர் பீஸ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. பீஸ் ஒரு 100 கிராம் 100-150 கிராம் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு 1 1/4 டீஸ்பூன் தேவைக்கு பார்த்து போட்டுங்க. பட்டை லவங்கம், ஏலக்காய், 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 சின்ன 1 இன்ச் சைஸ் பண்ண பட்டை, 1 பே லீஃப், தக்காளி 1, வெங்காயம் 1-2 எடுத்துருக்கேன், 2 அடிஞ்சிங்க, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி, புதினா எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் 3 டீஸ்பூன், தேங்காய் லாஸ்ட்டாக 3 டேபிள்ஸ்பூன், இல்லைனாக்கா 4 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் துருவுனது அரைச்சிக்குங்க. முடிஞ்சால் முந்திரி சேர்த்து, முந்திரி பாதாம் எதாவது சேர்த்து அரைச்சிக்கிட்டா நொறிச்சா இருக்கும் உங்களுக்கு. எண்ணெயை காய வச்சுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பொறி விடுங்க. அடுத்தது வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. நல்லா வெங்காயம் போட்டு கொஞ்சம் கலர் மாறுறதுக்கும் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். காலிஃப்ளவரை சுடு வெண்ணில போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு மசாலா வாங்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா அந்த வெங்காயத்து மேலே சேர்ந்து வதங்கட்டும். 2 நிமிஷம் வதக்குனா போதும். ஓரத்தில் உள்ள வெங்காயம் எடுத்து நடுவில் விட்டு எல்லாம் ஒரு சேர ஒரே மாதிரி வதக்குங்க. அடுத்து தக்காளியை போட்டு கொஞ்சம் மசிய வரைக்கும் நல்லா வதக்கி 1-2 நிமிஷம் விட்டால் வதங்கிடும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறதால சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினா இதுக்கு மேலே காலிஃப்ளவரையும் பட்டாணியும் போட்டு கொத்தமல்லி புதினாவும் போட்டு நல்லா கலக்கி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். கொத்தமல்லி புதினாவும் போட்டு வதக்கிங்க. அதோடு சேர்த்து இன்னும் 2 மினிட்ஸ், 1 மினிட்ல வதங்கிடும். 1 மினிட் ஆகிடுச்சு ஆல்ரெடி போட்டு, 1 நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி போட்டு வதங்கிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மடங்கிடும். மடங்கினதும் காயை போட்டு வேக விட்டு தேங்காவை அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காவோட தேவைப்பட்டால் முந்திரி பாதம் அரைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் பொடி கிடையாதுங்க வெளிநாடுகள்லாம், அது 2 டீஸ்பூன் வெண்ணில் கரைச்சி ஊற்றினா போதும். சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டேன், நல்லா பரட்டணும். இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா மசாலாவும் மேலே படுற மாதிரி நல்லா பரட்டணும். நல்லா பரட்டிட்டு நல்லா கோட்டாயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க 1 நிமிஷம். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க, 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நல்ல மசாலா வந்து காலிஃப்ளவரில் பிடிக்கும். கட் பண்ணும்போது சின்னதும் கொஞ்சம் பெருசுமாக கட் பண்ணி கொஞ்சம் அப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மீடியமாக பெருசாக கட் பண்ணால் கொஞ்சம் முழுசு முழுசாக நிற்கும், நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணாக்கா அது இது கரைஞ்சி போயிடும். அது கொதிக்கும் போது தண்ணி ஊற்றிட்டேன், கொஞ்சம் மூடி போட்டு வேக விடலாம். நல்லா 10 நிமிஷத்தில் வேக விடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்குது. தேங்காய் நல்லா மையை அரைச்சி ஊற்றி தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதிச்சு தான் இறக்க வேண்டியது. அவ்வளோதான். சுவையான காலிஃப்ளவர் பீஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பத்துக்கு வைக்கிறேன் நான் இது. நீங்கள் ரொட்டியோட என்ன சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குப்பூஸ் கூட சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.